வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவரசல மொதல் எபிசோட பேர் வந்து எதிரி. யாரு வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காருன்னா விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரகாஷ் ரேவதி அசோக் செல்வன் இவங்கெல்லாம் அந்த ரோல் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படின்னா வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாரு, அதாவது ரேவதியோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வீட்டில் போயிட்டு ஒரு ரூமுக்கு வந்து சட்டுக்குள்ளே போயிடுறாரு. ரேவதி கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வேலை செஞ்சுட்டு இருக்கிற கேட்டில் திடீர்னு என்னமோ சத்தம் கேட்குது. முதல்ல அவங்க போகல, அப்புறம் சரி போய் பார்ப்போம் என்னமோ இருக்குது சொல்லிட்டு. ஸோ ரேவதி என்ன பண்ணுவாங்கன்னா பட்டு அந்த ரூமுக்கு போவாங்க. ரூமுக்குள்ளே போட்டுப்போ ரூம் வந்து டக்குன்னு திறப்போம். திறந்தது யார் பார்த்தே விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதி வெளியில் வந்தோன்னா அதிர்ச்சி பார்ப்பாரு, ரேவதி அதிர்ச்சி பார்ப்பாங்க. சடனாக விஜய் சேதுபதி பட்டு வெளியில் ஓடி போயிடுவார். ஸ்டீல் வந்து ரேவதி அப்படி அதிர்ச்சி பார்ப்பாங்க. ரொடான்டோம் ரேவதி அப்படி கீழே பார்ப்பாங்க. அவங்களோட புருஷன் மொத்த வெள்ளத்தோட கீழே கிடப்பாரு, ஆனால் முகத்தை காட்ட மாட்டாங்க அது யாருங்கிறது. விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாருன்னா ஒரு பஸ்ஸில் ஏறி அவர் ஃப்ரெண்டு ஒரு பஸ்ஸில் ஏறி போவார். ஸோ கொலை பண்ணிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாடி எழுப்பிடுவார். ஸோ பாடி எழுப்பிட்டு அவங்க உட்கார வந்து பிரகாஷ் வந்து ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டு பேசுவார். இந்த மாதிரி வந்துட்டு என்ன எத்தனை நாள் இருக்க போகிற, என்ன பண்ண போகிற, அப்படி இப்படி நொய் 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 நொய்னு கேள்விக்கிட்டே இருப்பார். விஜய் சேதுபதி சார் நம்ம மட்டும் பேசலை சார், சும்மா கம்பெனி இருக்குங்க சார், அப்படி இப்படிலாம் பேசுவார். இருந்தாலும் பிரகாஷ் விட்டாமல் ஏதாச்சும் பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார், ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து பிரகாஷ் கதைலாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன கதை சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா நான் ஒருத்தனை ஒரு அடியில் கொண்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்லி கதை ஆரம்பிக்கிறாரு. ஏன் கொண்டாரு, எதுக்கு கொண்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிரகாஷ் கேட்பாரு ஏன் எதுக்காக நீ பண்ண, அப்புறம் சொல்லுவார் என் அண்ணனை வந்து இது பண்ணிட்டான், என் அண்ணனோட தற்கொலை வந்து அவன் தான் காரணம், நான் பேசலாம் தான் போனேன், ஆனால் அவர் கொஞ்சம் துப்புரா பேசுறதுனால எனக்கு கோபம் வந்துருச்சு, கையில் கிடச்சது எடுத்து மூஞ்சில் அடிச்சு செத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவார். ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா அந்த மனசு உயிரோடு வந்திருப்பேன், ஆனால் கோபத்தில் அடித்து கல்வி பண்ணிட்டாரு நம்ம தலைவன். பிரகாஷ் ஃபீலிங்ஸை கேட்டு எதிரியை சம்பரிச்சா கொன்றுவியா அப்படின்னு கேட்பார். ஓடியன்ஸும் ஷாக், விஜய் சேதுபதியும் ஷாக். டக்குன்னு பார்த்தா அந்த செத்து கிடந்த மனுஷனே பிரகாஷ் தான். பார்த்தா ஆவி மாதிரி கூட பார்த்துட்டு விஜய் சேதுபதிக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது, சம்திங் ஏதோ அவர் மனசுக்குள்ள தோணுது. பட் என்ன பண்ணுறாரு, மறுநாள் வந்து அவர் கொண்டாடி கால் பண்ணிட்டு நான் சரி நான் எடுக்கிற ஒரு முடிவு வந்து கரெக்டாக இருக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரீசன் சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டு பட்டுன்னு வந்துட்டு கோயிலுக்கு போயிடுவார். அட் த சேம் டைம் பிரகாஷோட ஒரிஜினல் வீட்டில் ரேவதி அழுவாமல் சீரியஸ் அப்படி ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அசோக் செல்வம் வந்து பரவ ஏமா நீ கொலை பண்ணணும்னு நான் பார்த்தேன், ஏன் சொல்ல மாட்டேன், எதுவும் உனக்குள்ள உறுத்திட்டு இருக்கு, சொல்லுமா சொல்லுமா சொல்லுமான்னு கேட்பார். அப்போ சொல்லு அவர் மேலே உள்ள கோவத்தை கொஞ்சமாக சேர்க்க வைக்கும் அப்படின்னு ஸ்டீல் வந்து ரேவதி எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கல் இஞ்சு கறி மாதிரி அப்படியே இருப்பாங்க. நம்ம விஜய் சேதுபதி தன்னோட கொண்டாடி பேசினா அதே அன்னைக்கு மறுநாள் ரேவதி நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அசோக் செல்வன்லேருந்து அவங்க பிள்ளைங்க எல்லாமே அம்மா இன்னும் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா இவனே இல்லை நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஸ்ட்ரிக்ட் வேலை போடு நாம கூட வந்து வேணாம் நான் ஒண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுவாங்க. ஒரே ஃப்ரேமில் விஜய் சேதுபதியும் ரேவதியும் கட்டணும்னு சொல்லி ரேவதியோட ஃப்ரேமை மேலே வச்சு விஜய் சேதுபதி ஃப்ரேமை கீழே வச்சு அப்படியே ரெண்டு பேரும் எங்கேயும் நடந்து போகிறோம் ஸ்லோ மோஷனில் பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு காட்டிக்கிட்டே வருவாங்க. ஸோ அப்படி காட்டிட்டு ரேவதி வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுருப்பாங்க. சோகமாக ஒரு வன்மத்தோட சாமி கும்பிட்டு இருப்பாங்க. பார்த்தா பின்னாடி விஜய் சேதுபதி வருவார். பின்னாடி வந்ததுக்கப்புறம் அம்மான்னு சொல்லி கூப்பிடும் போது ரேவதி திரும்பி பார்ப்பாங்க, விஜய் சேதுபதியும் பார்ப்பாரு. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும் போது விஜய் சேதுபதி மன்னிப்பு கேட்பார், நான் வந்தது உங்கள்கிட்ட மன்னிப்பு வந்திருக்கேன், நான் தெரியாமல் எனக்கு என்ன நடச்சுன்னு இதெல்லாம் தெரியாமல் நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டது. நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்கன்னா நான் கருமாவே ஃபேஸ் பண்ணுவேன், நரகத்துக்கு போகிறதால நான் கேட்கணும், நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்கன்னா போதும் நான் கோவத்தில் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எழுதி சொல்லுவாங்க என் புருஷன் மன்னனுக்கு உதவி செய்யலாம் கூட ஆறுதல் சொல்லிடுவோம், ஆறுதல் சொல்லணும் கூட மன்னன் சூசைட் பண்ணிடக்கூடாது, மன்ன சூசைட் பண்ணலாம் கூட நீ வந்து இங்கே பேசியிருக்கா அப்படின்னு பேச வந்தால் கூட அவர் திமுறை பேசியிருந்தார், அவர் திமுறை பேசியிருந்தால் கூட நீ கோபப்பட்டுருக்கூட, நீ கோபப்பட்டிருந்தா கூட அவரை அடிச்சு சாவடிச்சிருக்கூட. இன்னும் எல்லாம் ரேவதி என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன பிரச்சனைக்காக நான் 10 வருஷம் என் புருஷன் கூட நான் பேசாமல் இருந்தேன்,
என் மேலேயும் தப்பு இருக்கு. இந்த இடத்துல அந்த ஸ்டோரி அப்படியே முடியும். எபிசோட் பத்தி ஏன் போதும் கதையை சொல்லி இப்போ வந்து டீட்டெயில் மட்டும் நமக்கு படத்தை பத்தி சொல்ல வரேன்னா, இந்த கஷ்டமான ஒரு வாழ்க்கையில நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் யாரோ ஏதோ பண்ணியிருப்பாங்க, தெரியாம பண்ண தப்புக்கெல்லாம் நம்ம கோபமாயி மூஞ்சி தூக்கிச்சுட்டு 10 வருஷம் 20 வருஷம் பேசாம இருப்போம், மூஞ்சி இருப்போம். வாழ போறது ஒரு லைஃப் என்னத்துக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் இது ஒரு மீனம், ஒரு இந்த கதையோட ஒரு மாரல் வெளி ஒரு ஸ்டோரி வந்து சொல்ல வந்திருக்காங்க. பொன்னாட்டி புருஷனோட ஒரு சண்டைக்காக 10 வருஷம் பேசாம இருக்காங்க. அண்ணனோட சாவுக்கு வந்து பிரகாஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்ததும் இல்லாம ஒரு எது திமுறா பேச போய் விஜய் சேதுபதி கடுப்பாய் அடிச்சு மண்டே உடச்சு சாவடிச்சிருக்காரு. ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோம், நம்ம இருக்கு வாழ போறது ஒரு லைஃப், ஒரு லைஃப்ல என்ன பண்றோம் யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த கதையில வந்து அழகா சொல்ல வந்திருக்காங்க. எல்லாரோட கேரக்டரும் ஃபேஸ் ரியாக்ஷன் ஆக்டிங்ஸ் மஸ்ட் செம்மையா இருக்கு. ஆனா கொஞ்சம் ஸ்லோவா போகுது, ஃப்ரங்கா சொல்லணும் ஸ்லோவா போகுது, அதுதான் பண்றோம் என் கொஞ்சம் தாரிச்சு. மற்றபடி 30 மினிட்ஸ் போகிறது வந்து எக்யூரேட்டாக 30 மினிட்ஸ் போகிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு படம், மற்றபடி செம்மையாக இருந்துச்சு கதை. சூப்பர் ஸ்டோரி, பேக்ரவுண்ட் விஜயம் சாவடியாக இருக்குது. விஜய் சேதுபதி ஆக்டிங்ஸ் வேறு லெவல் இருந்துச்சு. நம்ம விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் நம்ம காமெடியாக பேசி அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம், இது கொஞ்சம் சீரியஸ் அப்படியே கொஞ்சம் அந்த ஃபீலோடு பேசியிருக்காரு. ஸோ செம்மையாக இருக்குது. ரேவதி அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து வெளியில் ஓட சொல்ல முடியாமல் உள்ளே அடிக்க வைக்க முடியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. அசோக் செல்வனோட கேரக்டர் ஒரு எத்தனையோ செகண்ட்ஸ்க்கு தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த அழுகு சீனாக இருக்கட்டும், அவங்க அம்மாட்ட போய் பேசுறதா இருந்தாலும் சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. பிரகாஷோட கேரக்டர் அந்த பாட்டி வீட்டில் வரும்போது அது ஆவி கிடையாது. எல்லாம் இந்த சீரீஸ் பார்க்கும்போது அது ஆவி நினச்சிக்குவீங்க, பட் அது உண்மையாக பார்த்தீங்கன்னா அது ஆவி இல்லை. நீ பண்ணது கரெக்டா, நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே இருக்கிற உணர்ச்சியை தூண்டி விடுது. ஒரு தப்பு பண்ணியிருந்தோம்னா அந்த மனசாட்சி நம்ம எங்கே போனாலும் நம்ம உறுத்திக்கிட்டே இருக்கும். இது நம்ம ரியல் லைஃப்லயே நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஓவரால் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு வந்து 10க்கு நான் ஒரு 8 கொடுப்பேன், ஓகேங்களா? ஏன்னா அந்த ரெண்டு ஏன் நம்ம மைனஸ் பண்றோம்னா கதை கொஞ்சம் ஸ்லோவா போகுது, அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. நம்ம கொஞ்சம் எப்படி சொல்றது, ஸ்லோவா போனா நம்மளுக்கு வந்து ஒரு 1 time ஒரு 2 times வாட்சபிள் மாதிரி தான் இருக்கும், ஒரு தடவை ரெண்டு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த 10க்கு ஒரு 8 ஸ்டாரி வைஸ் 8, அந்த ரெண்டு வந்து கதை ஸ்லோவா போறதுக்கு, ஐ மீன் படம் ஸ்லோவா போறதுக்கு. இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட ரிவ்யூ வேணா நல்லபடியாக கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கீழே அப்படி லைக் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இன்னும் அடுத்து நான் செகண்ட் எபிசோட் 3rd episode 4th episode 5th episode 6th episode 7th episode 8th episode அப்புறம் தான் நம்ம சூரியோட எபிசோடோட ரிவ்யூ தான் செய்வோம். ஸோ எவ்ரிடே அதோட ரிவ்யூ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ஒரு சோப்பு கலர் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அது ஸோ அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு ஃபோனில் வரும். நாளைக்கு நவரசாவோட செகண்ட் எபிசோட ரிவ்யூ நம்ம சேனலில் வந்துடும், அதையும் மறக்காமல் வந்து பாருங்கள். நான் உங்கள் கார்த்திக் நிவாஸ்.